ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் கிஜிட்ரி 16 தமிழ். நம்ம சில்ல இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கீழே கூடிய ரெட் பட்டன் தடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே லைக் பட்டன், ஷேர் பட்டன், ரெண்டுமே இருக்கும் தட்டு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இன்னைக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அப்போ தான் வந்து நாங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு வந்து என்ன நீங்கள் இப்போ வந்து பார்க்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ், அது பேர் வந்து பாயிண்ட் ப்ரைஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோடைய ஃபுல் ரிவ்யூவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 500,000 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 193 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. 3.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம ரூவா ஃபேக் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஸோ நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணிக்கேன். ஸோ டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லேக் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் லோடான ஒரு ஆப்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெஸ்டிங்கில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ லேக் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் முன்னாடி வந்து இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமெயிலை கொடுத்து உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ லொகினும் ரெஜிஸ்டர் ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லொகின் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னா அது ரெஜிஸ்டரில் போயிடும். ஸோ ரெஜிஸ்டர் போயிட்டு உள்ளே வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்டாக இன்னும் வந்து தருவான்னு நினைக்கிறேன். ஸோ பாயிண்ட்ஸும் தராமல் கூட இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவியூ அப்படிங்கிறது ஏன் நான் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இதில் ப்ரூஃப் ஒன்று காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ இதில் வந்து 2 கோயின்ஸ் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருந்தானுங்க. நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறத கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அதை கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்குறானுங்க. அதுக்கப்புறமா அங்கே அந்த சைட் பக்கம் போனிச்சு இல்லை. ஸோ அவ்வளோத்தோடய நின்றுட்டு இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவ் யூஸ் கியூஸ் அப்படிங்க ரெஜிஸ்டர் பண்ணுறது அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒஃபர் வோல்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கூப்பன்ஸை வச்சு நம்ம ரிடீம் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே. இப்போ முன்னாடி வந்து இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரைஸை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பானுங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே கிஃப்ட் கார்டு, அமேசிங் கிஃப்ட் கார்டு, பேபால் கிஃப்ட் கார்டு எல்லாமே கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதில் வந்து கூகுள் பே கிஃப்ட் கார்டை நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா டேஷ் போர்டு அப்படின்னு இருக்குது. டேஷ் போர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸ்பெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது, ஸோ அதாவது நீங்கள் ரெடீம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்த பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மூலியமாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்தீங்கன்னா அதே காமிக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கு, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் எடுத்து கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்கு அதிகமாக கொடுத்துருக்கானுங்க. 10-க்கு மேலேனே ஒரு லிங்க் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த லிங்கு என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதான் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அதிகமாக கொடுத்துருக்கானுங்க. இது எல்லாமே வந்து நம்ம ரெஃபரல் பண்ணுற லிங்க் அப்படிங்கிறது புரியலை. ஸோ எல்லாமே ரெஃபரல் பண்ணுற லிங்க்னா ஏன் திங்க். ஸோ மை தாட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருவேளை இது நம்ம ரெஃபரல் பண்ணி ஒரு லிங்க்லேருந்து வரீங்கன்னா அதில் வந்து கோயின்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேஷ்போர்டை நம்ம எப்படி இந்த பாஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணினா போதும். ஸோ அது வந்து இப்படி ஸ்லைட் ஆகும். ஸ்லைட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், ப்ரைஸ் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒஃபோர்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது. ஸோ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒஃபோர்ஸுங்கிறது இவ்வளோவும் இருக்குது. ஸோ ஒஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஸ் கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவியூஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மூணு நீங்கள் தவிர்த்துறது. அப்புறமா எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி வந்து இன்ஸ்டால்ஸ் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கோயின்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமாக கோயின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கூகுள் பே கிஃப்ட் கார்டு ஒன்று. ஸோ முன்னாடி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நியூஸ்லாம் ஓஃபர்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. விரும்பினா டிக் பண்ணி வச்சுக்கோங்க, விரும்பாட்டி நீங்கள் விட்டுட்டு போயிட்டுருங்க. ஸோ டிஸ்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பிளேஸ், பப்ஜி பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சின்ன பையன்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் டிஸ்கார்டு அப்படின்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். டிஸ்கார்டு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கியூஏ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் போயிட்டு அவங்க கூட கம்யூனிட்டியில் போயிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா
ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்பான்சர் பண்ண கம்யூனிட்டி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு போன ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 60, 20, 80 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் செக் பண்ணணும் இல்லைனா ஏதாச்சும் பண்ணணும். ஸோ ரெக்கமெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் உள்ளே போனோடனே. நான் என் தோட என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக்ஸ், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட்டு இருக்கும். ஸோ அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபரல் பண்ணது வந்து உங்களுக்கு கிடைச்சதா இல்லை இப்போது ரெஃபர் பண்ணிங்களா இல்லை ப்ரொசஸிங்கில் இருக்கா அப்படிங்கிற எல்லாமே காமிச்சிட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் விடை மூலம் இந்த விடுவர் நான் உங்கள் கேஜி 316 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, சி யூ.